வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் நான் ரூம் ஆர்கனைசிங் வீடியோ நிறைய நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த வீடியோ என்ன அப்படினா என்னோட மாஸ்டர் பெட்ரூம் ஆர்கனைசேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெரியும் எனக்கு எவ்வளவு முருகர் பிடிக்கும் எவ்வளவு மயில் பிடிக்கும் அப்படினு இதுதான் என்னோட ரூமோட டோர் So, இத பாத்தீங்கன்னா லக்கிலி எனக்கு வந்து ஒரு மைல் டோரே கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏனா வித் நோ எஃபோர்ட் நாங்க போன உடனே எங்க கண்ணல மாட்டிருச்சு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க ரொம்ப விரும்புனீங்கனா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் சாட்சி தான் இந்த ரூம் சொல்வேன் நான் ஏனா நான் ரொம்பலாம் எஃபோர்ட் போட்டு எதுவும் தேடல பட் ஏதாவது ஒன்னு லேஸ் அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கடையில இல்ல எங்கயாவது பார்த்தேன் அப்படினா எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் एक्चुअली உங்க வாழ்க்கையில ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படினா அதை பிடிச்சு ரொம்ப ஸ்டபானா விருப்பத்தோட நீங்க பண்ணீங்க அப்படினா அது பிரபஞ்சம் உங்களுக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்துரும் அப்படின்றதோட சாட்சி தான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏனா இந்த வீடா இருக்கட்டும் இல்ல இந்த ரூம் டிசைனா இருக்கட்டும் இதெல்லாம் எனக்கு 10 வருஷமா என் மைண்டுக்குள்ள உள்ள ஒரு டிசைன் தான். எதுவுமே நதிங் நியூ. எனக்கு இப்படி தான் என் ரூம் இருக்கணும் அப்படினு விரும்பினது தான் நானு. சோ இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோட இருந்தீங்கனா உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்கும் இந்த ரூமோட கலரையும் பாத்தீங்க அப்படினா இந்த கலர் தான் சாய்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் நானு மயில் கலர் ஷேடு பட் இது வீடியோல வந்து அவ்வளவு சரியா தெரியல பட் மயில் கலர் ப்ளஸ் கிரே கலர் ரொம்ப அழகா அட்டகாசமா வந்திருக்கு அதே மாதிரி வார்ட்ரோப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா ஸ்டிக்கர் ஒட்டல நாங்க ஸ்டென்சில் வர்க் தான் பண்ணோம் பெயிண்ட் தான் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகா ஒரு மைல் ஸ்டென்சில் அது இந்த சைஸ் உங்களுக்கு एक्चुअली வந்து இந்த சைஸ் மட்டும் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஏனா ஒரு அடியில தான் கிடைச்சது பட் ஒரு அடியில போட்டா ரொம்ப சின்னதா இருக்குமேன்னு 1 அடியில நாங்க கொடுத்து வாங்கி பண்ணது தான் ஆனா ரொம்ப அழகாவே வந்திருக்குது இது ரூம் வார்ட்ரோப்ல ஒரு அடிக்கு வந்து கார்னர்ல வந்து கண்ணாடியில வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன் எதுக்குனா ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படினு பிளான் வச்சிருந்தேன் ஏனா வந்து இது 11க்கு 7 அடி அந்த மாதிரி வார்ட்ரோப் அவ்வளவுத்திலே நம்ம வந்து துணி எல்லாம் வைக்க போறது இல்ல சரி ஒரு அடிக்கு மட்டும் கார்னர்ல வந்து க்ளோஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அழகாவும் இருக்கும் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்க அப்படினு பிளான் பண்ணதா பட் இது ரொம்பவே அழகா இருந்தது இந்த 5 ஐட்டமுமே கைண்ட் ஆஃப் செராமிக் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் இங்க பாத்தீங்கன்னா கீழ வந்து நாங்க மயில்ல ஸ்டென்சில் பண்ணிப்போம் மேலே வந்து மயில் இறகுல ஸ்டென்சில் பண்ணிப்போம் அந்த மாதிரி இந்த கார்னர் டேபிள் பாத்தீங்க அப்படினா இட்ஸ் ஃபோல்டிங் டேபிள் தான் சோ டக்கன நம்ம ஏதாவது லேப்டாப் எடுத்து வேலை செய்யிறது இல்லனா சாப்பிடுறதுக்குனா ஈஸியா வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதனால அதுவும் Amazonல தான் வாங்குனேன் இந்த கார்னர் பாக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பெட் ஷீட்ஸ் பில்லோஸ் எல்லாமே எவ்ரிடே நம்ம வேற எங்கயும் வைக்க முடியாது வச்சா ஒரு மாதிரி கார்னர்ல வந்து ஒரு மாதிரி குப்பையா இருக்கும் அப்படின்றதனால இந்த பாக்ஸ்மே முன்னாடி பிளான் பண்ணி தான் பண்ணேன் அதே மாதிரி உள்ள வந்து டிஃபன் பாக்கியா இன்டோர் பிளான்ட் வச்சிருக்கேன் அது ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் ரெண்டு பிளான்ட் உள்ள வச்சிருக்கேன் ஸ்பைடர் பிளான்ட் இன்னொரு டிஃபன் பாக்கியா இந்த கர்டைனுமே வந்து ரொம்ப அழகாவே இதுக்கு மேட்ச் ஆகுது பெர்ஃபெக்ட்டா அப்படி மயில் நிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி கர்டைனுக்கு ஈக்குவலா வந்து பெட் ஷீட்டுமே வந்து ஒரு நாலு பெட் ஷீட் செட் வந்து வாங்கி வச்சிருக்கேன் பிகாக் பேஸ்ட் சோ எது மாத்தினாலும் எப்ப மாத்தினாலும் அந்த பிகாக் தான் மாத்தணும் அப்படிங்கற பிளான் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த லைட் கூட வித் நோ எஃபோர்ட் நாங்க போன உடனே இந்த லைட் கிடைச்சது பிகாக் லைட் கிடைச்சது ஒரு கார்னர்ல பிகாக் ஃபெதர் வச்சிருக்கோம் பிகாக் லைட் வால் கிளாக்கும் பாத்தீங்க அப்படினா பீகாக் தான் சோ எல்லாமே இந்த ரூம்ல பாத்தீங்க அப்படினா நான் எழுந்த உடனே இல்ல அந்த ரூமுக்குள்ள போன உடனே எப்பவுமே என் கண்ணல பாக்குறது நான் பீகாகா மட்டும் தான் பாப்பேன் சோ அவ்வளோ ப்ளீசிங்கா இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ரூம் தான் எனக்கு வேணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது கடைசில வந்து என்னோட விடாப்பிடியான நம்பிக்கை அண்ட் முயற்சியில வந்து At last, this is my room. நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. சோ நம்ம நல்ல எண்ணத்தை நம்ம விதைச்சோம் அப்படினா அது நமக்கே கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு அடையணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா மத்தவங்கள பத்தி கன்சிடரே பண்ணாதீங்க. மத்தவங்கள பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. நமக்கு என்ன வேணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி நல்லா இருக்கணும்? நம்மள சுத்தி எப்படி நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைச்சாலே எல்லாமே நல்ல விதமா நடக்கும். அததான் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் انا ரொம்ப நாளா இந்த யோகா மெடிடேஷன் அப்படிலாம் போறது இல்ல பட் ஐ ஹேவ் ஆல்வேஸ் a குட் தாட்
எனக்கு மற்றவங்கள பற்றி நான் கேரே பண்ணிக்க மாட்டேன். இந்த பாக்ஸை பற்றி பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நான் சொன்ன பாக்ஸு. இதில் பெட்ஷீட் எல்லாம் போட்டு நான் மூடிடுவேன், அழகாக மூடிடுவேன். அது மேலே வந்து ஒரு கிளாத்து, அதுவுமே பீக்காக்காகவே வந்து அமைஞ்சிருச்சு. அதை வச்சு நான் ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். வாழ்க வளமுடன், எண்ணம் போல் வாழ்க்கை. மறுபடியும் சொல்கிறேன், நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.